ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இயற்கை மாடி தோட்டம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சண்டே பொருட்காட்சி போயிருந்தோம். சென்னையில் தீவு திடலில் இருக்க பொருட்காட்சி தான். இந்த வீடியோவில் நம்ம அங்கே என்னென்னலாம் இருந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பொருட்காட்சியோட என்ட்ரி டிக்கெட் வந்து 60 ருபீஸு ஒரு பர்சனுக்கு. இங்கே வந்து எல்லா ஸ்டால்ஸுமே இருக்கும், ஃபுட்டு ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்கும். நாங்கள் வந்து 12 o'clock போயிட்டோம், அதனால் எல்லாமே க்ளோஸாக தான் இருந்தது. அப்போ தான் ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க, 2 மணிக்கு தான் ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகும்னு சொன்னாங்க. சரி, சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த சென்னை குற்றாலம், ஸ்னோபால், அந்த ரூம், அங்கே முன்னாடி இருந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் நிறைய ரைட்ஸ் கூட இருந்துச்சு. இது எல்லாமே வந்து தனித்தனி டிக்கெட்டு, நம்ம 60 ருபீஸ் தனித்தனியாக பே பண்ணோம். ஒரு ரைட்ஸுக்கும் பெர் பர்சனுக்கு 60 ருபீஸ் டிக்கெட் பே பண்ணோம். எதுவுமே ஆன்லைனில் எல்லாமே க்ளோஸில் தான் இருந்துச்சு. ரொம்ப சீக்கிரம் போயிட்டோம். அப்படியே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம், என்ன நல்லா இருக்குன்னு பார்த்து வச்சிட்டோம். அப்புறம் இந்த மாதிரி ஸ்டால்ஸ்லாம் இருந்துச்சு, மிரர் ரூம், இதெல்லாம் ஓப்பனில் தான் இருந்தது, அதனால் இதை போய் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். டிஃப்ரெண்ட் மிரர்ஸ் வச்சுருந்தாங்க. இதுக்கு வந்து பெர் பர்சனுக்கு வந்து 30 ருபீஸ் டிக்கெட் வாங்கினாங்க. எல்லாத்துக்குமே அங்கே வந்து தனித்தனி டிக்கெட் நம்ம வந்து வாங்கி பே பண்ணி தான் உள்ளே போகிற மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. இது வந்து மேஜிக்கல் மிரர், இப்போ நம்ம பார்த்தது தான் இது. அடுத்து வந்து ஹாரர் ரூம் இருந்துச்சு, இதுக்கு வந்து 50 ருபீஸ் வாங்கினாங்க பெர் பர்சனுக்கு. இது வந்து மேஜிக் ஷோ, இதுக்கு 50 ருபீஸு. இந்த மேஜிக் நல்லா இருந்துச்சு, அதனால் இது மட்டும் நான் வீடியோ எடுத்தேன். ஒரு 3 to 5 மேஜிக் நமக்கு வந்து பண்ணி காட்டுறாங்க. அப்புறம் வாலண்டியர்ஸ் கூப்பிட்டுலாம் பண்ணி காட்டினாங்க, பட் அவ்வளோ கூட்டம் இல்லை. நாங்கள் வந்து ரொம்ப சீக்கிரம் போனதுனால இப்போ தான் இந்த பஜ்ஜி எல்லாம் விற்க ஆரம்பித்தாங்க. பஜ்ஜி, காலிஃப்ளவர் பக்கோடா, இது வந்து டெல்லி அப்பளம் சொல்லுவாங்களே, நல்ல பெரிய அப்பளம். இந்த மசாலாலாம் போட்டு தருவாங்க. செம பெரிய அப்பளம் இது. இது இங்கே தனியாக சேல் கூட பண்ணாங்க, பேக்கெட்டில் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் இது வந்து நம்ம பஞ்சு மிட்டாய். கூட்டமே ஃபஸ்ட்டு இல்லை, ரொம்ப போர் அடிச்சுது, எதுவுமே இல்லை. அப்போ தான் இது எல்லாமே ஸ்டால்லாம் அப்போ தான் ஓப்பனே பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ஃபுட் ஸ்டால் தான் ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு, அதனால் எல்லாம் ஒன்று ஒன்றா அங்கங்கே வாங்கி சாப்பிட்டு வந்தோம். பட் ஆனால் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. இது வசந்தன் கோ, இது கூட போட்டிருந்தாங்க அந்த ஸ்டால் கூட. நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு, ஆனால் அது எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனியாக பே பண்ணி போகிற மாதிரி தான். பெர் பர்சனுக்கு ஆனால் டிக்கெட்டும் அதிகம் தான், 30-50 அந்த மாதிரி. இது வந்து இந்த டாய்ஸு, காஸ்மெட்டிக்ஸு அந்த மாதிரிலாம் வித்துட்டு இருந்தாங்க. இது ஒரு 2-3 ஷாப்ஸ் இருந்துச்சு. இது வந்து ஃபிஷ் அக்வாரியம், இது எல்லாம் சாதா ஃபிஷ் தான் இருந்துச்சு. இதுக்கு ஒரு 30 ருபீஸ் பெர் பர்சனுக்கு. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம் இதுலேயும். அடுத்து இது வந்து ஃபிஷ் ஸ்பா, இது வந்து பெர் பர்சனுக்கு 100 ருபீஸ் அண்ட் 10 மினிட்ஸ் வந்து நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. அந்த ஃபிஷ் எல்லாம் அது வந்து பல் இல்லாத மீன் சொல்லுவாங்க, அது நம்ம காலில் வந்து அப்படியே கடிக்கும், நம்ம கால் வச்சோன்னா. அதனால சூப்பராக இருந்துச்சு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அது ஃபஸ்ட் டைம் நாங்கள். அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வர ஆரம்பிச்சுது. திருப்பி நாங்கள் ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து திருப்பி செகண்ட் டைம் வந்து திருப்பி ரவுண்ட் அடித்தோம். அங்கே எல்லாம் அந்த ராட்டினம்லாம் கூட சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. சரி, அப்படியே நாங்கள் அங்கே போயிட்டோம், சரி விளையாட போயிடலான்னு. ட்ரெஸ் கடை கூட இருந்துச்சு, ஆஃபர் கம்மி ரேட்டில், 100 ருபீஸ்லேருந்தே சில இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு, இந்த பெலாசோ பேண்ட்ஸ் அதெல்லாமே. இதுலேயும் அந்த டைம்லேயும் வந்து பாதி ஷாப்ஸ் தான் ஓப்பன் பண்ணாங்க, மற்றதெல்லாம் வந்து க்ளோஸில் தான் இருந்துச்சு. மோஸ்ட்டாக ஈவினிங் டைமில் தான் எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க போல். அப்புறம் நாங்கள் வந்து சரி ரைட்ஸ் போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எல்லா ரைட்ஸுமே போகணும், எல்லாமே வந்து ஒரு பர்சனுக்கு 60 ருபீஸ் இது. இதுக்கு மேலே ஃபுல்லாக ரைட்ஸ் தான் போட்டிருப்பேன், ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து அந்த டோரா டோரா, அது ஷிப்பு, இதுவும் நல்லா இருந்துச்சு. சின்ன பசங்கள்லாம் இருந்தாங்க, பயமே இல்லாமல், சின்ன பசங்க வயசானவங்க எல்லாருமே இருந்தாங்க. நல்லா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போகும்போது. இந்த ரைட் முடிஞ்சிருச்சு, அடுத்து நெக்ஸ்ட் ரைடுக்கு போயிட்டோம்.
ரைட்ஸ் எல்லாமே செம்ம ஜாலியாக இருந்தது, செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அவ்வளோதான் இதோட லாஸ்ட் ரைடு. அடுத்து அந்த ஸ்னோபால் அந்த ரூமுக்கு போனோம். இங்கே வந்து பெர் பர்சனுக்கு வந்து 70 ருபீஸ் டிக்கெட்டு. ஃபுல்லாக ஒரே டிஜே சாங்ஸ் எல்லாம் போட்டு இதுலேயும் 10 மினிட்ஸ் நம்ம இருக்கலாம். செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இது குரூப்பாக உள்ளே அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் உள்ளே இருக்க வச்சு அதுக்கப்புறம் வெளியே அனுப்பிடுறாங்க. இந்த இடத்துல போய் நின்னா ஃபுல்லாக அங்கேருந்து அந்த ஐஸ் கட்டி வந்து செம்ம ஃபோர்ஸாக வந்து நம்ம மேலே விழும். உள்ளே வந்தோடனே அங்கே வந்து நிற்க சொல்லிட்டாங்க. அந்த 10 மினிட்ஸ்க்கு நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் அந்த ஐஸ் கட்டி முன்னாடி நம்ம நிற்கலாம். அது வந்து செம்ம ஃபோர்ஸாக வரும். அது நல்லா இருந்துச்சு. அது நாங்கள் இந்த ஸ்னோ ரூமோட கடைசியாக முடிச்சிட்டோம். இது குற்றாலம் நாங்கள் போல, அது ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. மற்றபடி இப்போ பாருங்கள், ஒரு 5:30 டைம்லலாம் அவ்வளோ கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு நடக்கக்கூட வழி இல்லை. இந்த இங்கே பார்த்தாலே தெரியும், ரைட்ஸ் எல்லாம் பாருங்கள். ஸ்டார்டிங் எப்படி கூட்டமே இல்லை, இப்போ அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு. எங்கள் சண்டே வந்து நாங்கள் இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணோம். நிறைய பேருக்கு இங்கே பொருட்காட்சி போட்டதெல்லாம் தெரியாது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னையிலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஃபேமிலியோட, செம்ம ஃபன்னாக இருக்கும். அதே போல் இது டிசம்பர்லேயும் திருப்பி பொருட்காட்சி போடுவேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ பார்க்கலாம் எப்படி இருக்கு, அப்போ நல்லா கிராண்டாக இருக்கும்னு சொன்னாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.